கிட்டத்தட்ட ஒரு நார்மலாக ஒரு 5 நாளைக்கு முதல் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னு வைங்க ஒன்று பேங்கில், நீங்கள் அதுகிட்ட கண்டக்டர் எடுத்து என்னென்ன சாமான் தேவை வேண்டாவே இது என்னென்னு சொல்கிறது அவ்வளோ அந்த சாக்லேட்டாக இருக்குமே நல்லா இருக்குது என்னென்னு சொல்ற மறந்துடாதீங்கோ. வணக்கம் உறவுகளே, நீண்ட நாளை பிறகு தனியாக நான் ஒரு சின்ன ஒரு காணொலி ஒன்று செய்ய போகிறேன். என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு ஒரு தங்கச்சி பக்கம் வந்திருக்கு, அதுக்கு உங்களை வாழ்த்துக்கள் கட்டாயம் தேவை. அது சம்மந்தமான வீடியோ தொடர்ந்து வந்தோண்டே இருக்குது. அந்த பிளேலிஸ்ட் வந்து நான் அண்ணன் ஆகிட்டேன் என்று, அதாவது அந்த நிகித்தன்னுங்கிற மூத்த மகனை அப்படி மையமாக வச்சு தான் அந்த பிளேலிஸ்ட்டை உருவாகியிருக்கேன். நீங்கள் அதை தொடர்ந்து பார்த்துருக்கோங்க. அதில் நாங்கள் ஒரு 3-4 காணொலி வந்துட்டு அது கண்டினியூவாக கொஞ்சம் காலம் என்ன அவாண்ட ஆக்டிவிட்டீஸை நாங்கள் தொடர்ந்து அதை ஒரு தனி பிளேலிஸ்டாக கொண்டு போவோம்ன்றுட்டு அதை போட்டு கொண்டிருக்கிறோம். அதில் இப்போ 3 காணொலி போட்டுட்டோம். அடுத்ததான் என்னென்னு சொன்னால், நாங்கள் இப்போ இந்த இண்டியான் காணொலியின் நோக்கம் என்னென்னு சொன்னால், ஒரு 2 அக்காக்கள், அதாவது 2 பெண்கள் தங்களோட சுய தொழில் முயற்சியாக ஒரு வித்தியாசமாக எல்லாருமே ஒரு கேக்கை செய்வினும், மேக்கப் பழகினும், மற்ற அப்படி இப்படி செய்வினும், இதையும் அந்த கேக் வீதி தான் ரெண்டாலும் கூட ஒரு வித்தியாசமாக ஜெயிச்சிருக்கணும். அது ஏற்கனவே இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியலை, ஆனால் நான் அறியலை. இப்படி பெரிய பெரிய கணக்காரர் செய்தின்னு இருந்தான், குறிப்பாக சொல்ல போனால் பெரிய பெரிய விருப்பங்களை அந்த ஒழுங்குகளை செய்யணும். ஆனால் இவே ஒரு வித்தியாசமாக தாங்களாக தொடர்ந்து அந்த வேலையை செய்யும். இப்போ கேக் அந்த வெப்பாளம் இருந்துட்டு தான் உட வருது அப்படின்றது இது ஒரு சின்ன சின்ன ஒரு முயற்சியாக செய்திருக்கோம். அந்த ஒரு சாம்பிள் பாக்ஸை தந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் அந்த சாம்பிள் பாக்ஸ். இதில் ஒரு 4-5 ஐட்டம் இருக்குன்னு சொன்னால் நான் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. அவன் நோக்கம் என்னென்னு சொன்னால், ஒரு நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு போயிருக்கு, நாங்கள் வந்து இந்த ரிச் கேக் கொடுக்கறது, இல்லை ஃபங்க்ஷன் என்றா வெடிங்கில ஒரு சின்ன பிள்ளையார் சில கொடுக்கறது, உங்குவம் கொடுக்கறது, அப்படியான சம்பிரதாயங்கள் இருக்கேக்க, இது ஒரு இவையோட ஒரு சின்ன ஒரு கேக்கோ இல்லாட்டி ஏதோ ஒரு சாமான இந்த என்ன சொல்ற கப் கேக் அப்படியான ஐட்டங்களை ஆக்களுக்கு தேங்க்யூ கார்டோட சேர்த்து அப்படியா கொடுக்குற இதைத்தானே அதை செய்யணும். அதோட அது மட்டும் இல்லை, ஒரு நார்மலாக யோசிச்சுப்பான என்னென்னா, ஒரு பேங்கில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால், இப்போ 100 பேருக்கு ஃபங்க்ஷன் இருந்தால், 100 பேருக்கு அதுக்கு என்னென்ன சோட்டிஸ் தேவையோ அதை புக்ஸ் பண்ணி அந்த இடத்துக்கு அதை குடிக்கணும். அது இப்போ நீங்கள் அது இந்த டேஸ்ட்டுகள் அதுகளில் எப்படி இருக்குமோன்னு நீங்கள் யோசிக்கலாம். என்ன இது என்ன இப்படி தெரியணும் எப்படி இருக்குமோ. நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு நார்மலாக ஒரு 5 நாளைக்கு முதல் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னு வைங்க ஒன்று பேங்கில், நீங்கள் அதை கண்டக்டர் எடுத்து என்னென்ன சாமான் தேவை ரெண்டாவது ஒரு சின்ன ஒரு ஆல்பம் ஆகி வச்சிருக்கேன். நான் பார்த்துருக்கேன் அந்த ஆல்பம், நிறைய ஐட்டம் இருக்கு அதில், குக்கீஸுகள், மற்றது கேக், கப் கேக், வித் கேக், அப்படி இன்னும் சோட்டிஸ் அதை செய்ய துவங்கல. ஆனால் அப்போ நீங்கள் கேட்கும் இடத்துல அதை செய்ய தருவோம்னு சொல்லியிருக்கணும். ஒரு அதில் ஒரு ரோலோ பட்டிஸோ அப்படி ஏதாவது ஒன்று அதில் ஆட் பண்ண போயிடும்ட்டு ஸோ விரும்பினா அதை வைக்கணும். அப்படியும் ஒரு இப்போ இந்த தேங்க்யூ என்ன திருமணங்களில் போய்க்க கொடுக்குற சாமான்ல அதை நாங்கள் ரோல் அப்படி கொடுக்க மாட்டோம். கட்டாயம் ஒரு ஃபங்க்ஷனில் கொடுப்போம், ஒரு மீட்டிங்கோ இல்லாட்டி ஒரு கன்ஃபரன்ஸோ அப்படியான இதில் கட்டாயம் இந்த ரோல் உண்டு எதிர்பார்ப்பிடும். ஒரு இல்லாமல் ஸ்வீட்டாக இல்லாமல் ஒரு இது உண்டு, எல்லாரும் கட்டாயம் எதிர்பார்ப்பிடும். அப்போ அது அதை ஒழுங்கு செய்யலாம்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ நீங்கள் என்னென்னா இப்போ ஒரு 5 நாளைக்கு மேலே போகிறீங்க, அவையோட கண்டக்ட் பண்ணி கழிச்சு அவையை கூப்பிட்டீங்கன்னா அவை வந்து எங்களோட பேங்குகள்லையோ இந்த இடத்துலையோ வந்து கதப்பிடும். கழிச்சிட்டு என்னென்ன சாமான் அப்போ அந்த அவ்வளோ சாம்பிளையும் நீங்கள் ஒரு 3 சாம்பிள் தாங்க கொண்டு கேட்டால் கட்டாயம் கொண்டு வந்து தெரிவினும். இப்போ நிறைய நாங்கள் அவை கழிச்ச இடத்துல மண்டபங்களில் கழிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கிறோம். என்னென்னா மண்டபத்தில் என்ன மெயினாக அவையோட கழிக்கிற சொன்ன விஷயம் என்னென்ன, வெளிநாட்டுக்காரர் ஃபுல்லாகவே இங்கே தான் கோளுக்கு அப்படியே காசை கட்டினும் இல்லாமல் செய்து வைங்க, நாங்கள் வந்து செய்துட்டு போகிறோம் என்று. அப்போ இப்படியானதுகளை கோளுக்காகவே வெளிநாட்டு சைடில் விரும்பி வேணும். அப்போ கூட ஒரு 500 பேர் இருந்தால் கிட்டத்தட்ட அவை ஒரு 3 தொடக்கம் 5 நாளைக்கு முதல் தங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் நல்ல மண்டமாக சொல்லிச்சிடும். அப்படி இப்போ கூட அப்படித்தான் செய்யணும். இப்போ நீங்கள் வீட்டில் செய்கிற ஃபங்க்ஷனாக இருக்கலாம், பர்த்டேயாக இருக்கலாம், அப்படியானதுக்கு அவை அந்த ஒழுங்குகளை செய்தார்னு சொல்லியிருக்கணும். அது என்னென்னா சொல்கிறேன், நான் எனக்கு அவை எப்படி பழக்கம்னு சொன்னால், நான் ஒரு டிகிரி செய்த நேரத்தில் அவள் என்னோட சேர்ந்து தானே ஒரு அக்கா அதில் படித்தவா, அவள் பிறகு வேலைகளுக்கு போட்டு 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 பெருசாக கவர்மெண்ட் வேலைகள் கிடைக்கலன்னு பெரிய
கேக் சைட்டில் பழகா போன இடத்துல இன்னொரு பிள்ளைமாவோட ஃப்ரெண்ட் ஆகி இப்படி ஒன்ற செய்வம் என்று சொல்லி துவங்கியிருக்கிறோம். அதே ஒரு இந்த எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டாக செய்யணும்ன்றத நவீன நோக்கம். ஏன்னாடா இப்போ என்னத்தை பார்த்தாலும் வடிவன்றது ஒரு மிக முக்கியமானது, கொடுத்த ஒரு ஸ்டைலாக இருக்கணும், அதுதான் முக்கியம். உங்களுக்கு தெரியும் என்னென்றாலும் இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்டா எப்படி வலிக்கிட்டு போகிறோம், எப்படி என்ன உடுப்பு போடுறோம், அதுதான் முக்கியம். அதான் இப்போ எல்லாருமே எல்லாரும் பார்க்குற விஷயங்கள், அதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படியானதில் ஒரு வெளிநாட்டுக்கார்ட்ட ஃபங்க்ஷன்னா முடிஞ்சிட்டு போயிருக்கு, இந்த மாதிரி இருக்குது, என்ன சந்தவை. இப்போ இந்த கிஃப்ட்ன்றது பிரச்சனை போச்சு, இப்போ கொண்டாட்டங்களை விட இந்த மரணச்சடங்கு 31 போயிருக்கே அந்த ரே கொடுக்காட்டி அது பிரச்சனையே இல்லை. அப்படியான காலம் வந்துட்டு அருமையாகவே ஒரு நன்றிக்காக போய் செய்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான். அதில் இப்போ மரங்களை குடிக்கணும் அருமையாகவே வரவேற்கத்தக்க விஷயம். இப்போ ரே கொடுத்து பேர் அடித்து அதெல்லாம் புதுசு புதுசாக வருது. ஆனால் நாங்கள் அதை புல செடி கலைக்க போனால் அப்புறம் எங்களையுமே தேவையில்லாத இதுகள் வரும். இப்போ அப்படியான இதுகளில் நீங்கள் மரங்கள் கொடுக்குற உண்மையாக மரங்கள் சரியான ஒரு முக்கியமான விஷயம். இப்போ சில வெறிங்களில் நான் பார்த்துருக்கிறேன் மரம் குறுக்கிடும். ஒரு அண்ணா ஒரு ஆள் அதை பொறுப்பெடுத்து நடத்தின ஒரு நான் பண்ணியிருக்கும் முதல் ஒரு வெறிங்கில மரம் கொடுத்து வரணுன்றவை. அப்படியான சில சில விஷயங்கள் வர வைக்கிறதுக்கு இப்போ நாங்கள் இப்போ இந்த விஷயத்துக்கு வந்த மாதிரி இருந்தால் இதுதான் வேண்டிய மெயின் விஷயம். என்னென்றாலும் செய்யணும். அதோட முக்கியமான விஷயம் ஆன்லைனில் எங்கேயுமே செய்யக்கூடிய மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி கொண்டிருக்கோம். ஈவன் இப்போ ஒரு இப்போ என்னடா கொழும்பு சைட்டுகளில் இப்போ மண்டபங்களுக்கு இப்படி எடுக்கிறேன்டா இது ஒரு சாதாரணமாக ஒரு 100 ஜாமான் நாங்கள் கட்டாயமே 200 மேலே தான் இருக்கு. அப்போ அதே ஒரு பல்காக இருக்கீங்க கிலோ கணக்காகவும் கொடுக்குறது பிளான் பண்ணிக்கணும். சின்ன சின்ன குக்கீஸ்ண்டா இப்போ 500 போனோம் 1000 போனோம்டா செய்து போட்டு அப்போ கிலோவாகவும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுக்கு அப்படியான இதுகளும் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் சேவ் பண்ணுற வசதி அப்படி இருக்குது, ஆக்கள் உதவிகள் இருக்குது அப்படின்டா அப்படியும் செய்யலாம். இது உண்மையாக ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். என்னென்னு சொன்னீங்களாண்டா ஒரு பேர்த்டேண்டா நார்மலாக இப்போ எல்லாம் பேர்த்டே ஒரு 50 to 100 பேர் இருந்தா 100 பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அது செய்ய முடிஞ்சுது. அப்படியே 100 பேரும் கொடுத்துட்டா அவை அதிலே சாப்பிட்டு அதுக்கே சேவியட் எல்லாமே செட் பண்ணி தருவினும். நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் குடிச்சிட்டா அதைக்கு மீசி ஃபங்க்ஷன் ஆக்களுக்கு மீசி எங்களுக்கு மீசி சாப்பிட்டு வர்றதுக்கு அதை ஒவ்வொன்றா தூக்கி தூக்கி வச்சு கொண்டு நிற்க தேவையில்லை. அப்படி பார்க்க அவை இதை செய்கிறது உண்மையாகவே நல்ல ஒரு விஷயம். இதுக்கு ஏஎஸ் டெலிகசிஸ்ன்னு போட்டுக்கிறோம். அதை நான் நினைக்கிறேன் ஒரு அக்காவுக்கு பேர் எஸ்ஸில் துவங்குது, ஒரு அக்காவுக்கு ஏயில் துவங்குதுன்னு நினைக்கிறேன். இதுதான் வேண்டியது உண்மையான பேர். புக்ஸை பார்த்தீங்கன்னா சரியும் ஒரு நீட்டாக செய்திருக்கிறோம். இது சாம்பிள் புக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி தொடர்ந்து கொஞ்சம் பேர் கொடுத்து கொண்டு இருந்த பேங்குகள் அப்படியான இதில் கொடுக்குது. அதோட இன்னொன்று முக்கியமாக சொல்லணும் என்னென்னா பேர்த்டேக்கு இப்போ டேபிளில் அந்த மெயின் கேக்கை தவிர நிறைய வைக்கணும். பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அந்த குக்கீஸ் அது இது அந்த வித்தியாசம் வித்தியாசம். நாங்கள் எங்களோட தம்பிண்ட பேர்த்டேக்கு அதெல்லாம் நாங்கள்லாம் அரேஞ்ச்மெண்ட் ஒன்றா பார்த்து 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 அப்படி அந்த செட்டை ஃபுல்லாகவே நீங்கள் ஃபோட்டோஸோ என்னவோ டவுன்லோட் பண்ணி காட்டினீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக செய்து கொடுக்கக்கூடிய வசதிகளையுமே வச்சிருக்கணும். அதோட அந்த மெயின் கேக்குகளுமே அதை செய்து கொண்டு தான் இருக்கணும். அதே இப்போ என்னென்னா இதே ஒருக்க நல்லா ரீச் பண்ணணும் என்று விரும்பினும் அதுக்கு எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கணும். ஒருக்க செய்து போடுங்கோ என்று சொல்லி அன்றைக்கு அங்கே கொஞ்சம் தூரத்தான் இருக்கிற அக்கா அந்த மினக்கத்தை கொண்டு வந்து சந்திட்டு போனவா நாங்களும் ஒரு தங்கச்சி புதுசப்புறம் தங்கச்சி இப்போ 2 முந்தினா வந்தால் கொஞ்சம் வேலை விஷயம் அப்படி வச்சு கொண்டு வந்துட்டோம். அக்கா எடுத்து பேசி கொண்டு வந்தா கிரியா செய்யுங்கோ இப்போ சாப்பாடு எல்லாமே அப்படின்னு சொல்லி அப்பதால இன்றைக்கு அதை இருக்க பாப்பம் என்று சொல்லி தான் வந்திருக்கோம். இதில் பாப்பம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இதில் இருக்கிற மட்டும்தான் விஷயம் இல்லை, இதை விடவும் நீங்கள் கேட்குறது கட்டாயம் செய்தறிவினு தான் சொல்லியிருக்கிறா. நான் இருக்கிறதை என்னென்றே தெரியாது. அவள் சொன்னவா இதை விட நிறைய இருக்குது. அவன் ஃபேஸ்புக் லிங்கெல்லாம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம். அப்போ நீங்கள் பார்க்கலாம், அவன் அப்டேட்டுகள் போட்டுக்கொண்டு இருப்பா. அப்போ நீங்கள் அந்த அப்டேட்டுகள்லாம் பார்த்து கொண்டுக்கலாம். என்னென்ன புதுசு அவள் வீக் வீக்காக ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு சாமான இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுதான் அவன் அந்த ஃபோக்கஸாக இருக்குது. என்ற ஒரே ஏரியா எல்லாத்தையும் செய்யாமல் ஒவ்வொன்று இப்போ ஒவ்வொன்றிலையுமே வெரைட்டி கூட சாமான உண்டா இருக்கும் தரம். இப்போ கேக்குன்னா கேக் தான், அதில் ஒவ்வொரு டிசைன் இருக்குது. அது மாதிரி குக்கீஸ் இருந்தால் அதுண்ட டேஸ்ட் எல்லாமே உண்டா இருக்கும். அந்த டிசைன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விரும்பிடும். ஒரு சின்ன பொம்பளை பிள்ளைன்ற பார்த்துக்கண்டா ஒரு பிங்க் கலரில் அப்படி ஒரு சின்ன ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு குக்கீஸை விரும்பிடும். அதை ஆம்பளை பிள்ளைன்ற ஒரு லைட் ப்ளூவோ அப்படி விரும்பிடும். சில ஒரு வெரிங்கண்டா இப்போ இந்த கோல்ட் கலர் அப்படி எல்லாமே வருது தானே, கலருக்கு பஞ்சம் இல்லை. அப்போ எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டாக செய்யணும், பார்க்குறவை கவர்ச்சியாக இருக்கணும், அதே நேரம் டேஸ்ட்டும் முக்கியம். அதுக்கு தான் நாங்கள் சொன்னாங்க அக்கா இப்போ நான் இதில் டேஸ்ட்டை பார்த்துட்டு நான் சொல்லுவேன், ஆனால் மற்றவே இல்லைன்னு சொல்கிற மாதிரி வா நல்லா இருக்கேன்னு சொல்லி போட்டு போனால் சிலவளும் கூட வாய்க்காது பிடிக்காமல் இருக்கலாம். அதால தான் நாங்கள் அக்கா கட்டாயம் இல்லையா இருக்குன்னு நீங்கள்
ஷாம்பு கொடுப்பீங்களான்றக்கோ அது பிரச்சனை இல்லை. என்னென்ன சாமான் தேவை என்ன அந்த எங்களோட ஆல்பத்தில் பார்த்து குறிப்பிட்டு சொன்னால் அந்தந்த ஷாம்பில் அவைக்கு அப்படியே வச்சுட்டு கொடுப்போம். அவை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வெளிநாட்டுக்காக இருந்தால் அவர் உறவினர் வந்து இருந்தால் கொடுக்கலாம். வரும்பட்டு டைமில் வரையணும் அப்படி இப்படி இருந்தால் எல்லாமே எல்லா வசதியுமே செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். பார்ப்போம் முதல் என்ன இருக்குன்னு பார்ப்போம். வாங்கிறதுக்கு பார்ப்போம். இதை நாங்கள் முதல் அகற்றுவோம். ஓகே நல்ல ஒரு மினக்கட்டையே எல்லாமே செய்யணும். அது இப்ப சும்மாவே என்னன்னு சொன்னா ஒரு வீட்டுல இந்த ஒரு அக்காண்ட வீட்டுலதான் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கேக் படங்கள் எல்லாம் பிரிண்ட் எல்லாம் அடிச்சு இந்த வித்தியாசமா தான் செய்யணும். ஒரு அக்காண்ட வீட்டுலதான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். நீ போக போற தனியாண்டாளுக்கு ஒரு இடம் ஒன்று எடுக்கணும்னு தான் சொல்லியிருக்கிறாள். என்னென்ன இப்போ நிறைய சுகாதார பிரச்சனைகள் சட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்குல்லாம்னு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த லைட் இருக்கு பார்த்தீங்கன்னா விலங்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி இந்த நம்ம இது என்ன சாமான எனக்கு சொல்ல தெரியாது. என்ன மாதிரி ஏதோ கேக்கில் ஒரு வகை வரியா மேபி இருக்கலாம். இப்படி நிறைய இருக்கு. நீங்க கட்டாயம் தேவையா அந்த அல்பத்தை எடுங்கோ இல்லாட்டி நான் அந்த போட்டோஸ்கள் ஏதாவது ஒரு வழியில நான் பார்க்கக்கூடிய மாதிரி கேட்கிறேன். இந்த இதுல பாதாமும் வச்சிருக்கிறேன். இந்த இது பாதாம், இது இப்படி கப் கேக், அதுக்கு ஒரு இந்த இப்படி தனியா ஒரு கப், இதுக்கு ஒரு திண்ணை, இது அதுக்கு ஒரு மூடியும் இருக்கு. ஓகே, இப்படியான சில சில சாமான்களை இப்போ நீங்க ஒரு என்ன சொல்றது ஒரு பர்த்டே அண்டா ஒரு பெரியங்கண்டா சரி இதுலேயே உண்டு இதுலேயே உண்டு அப்படி வைக்கிறாங்க. இல்லை ஒரு கேக் என்ன சும்மா நோமலா கேக் என்ன ஒரு நோமலா வீட்டை செய்கிற பர்த்டே அப்படி நாங்கள் கேக் அதைத்தான் ஒரு சோட்டிஸாக கொடுக்கப்படுறோம் வேண்டாம். ஒரு கேக்கையும் ஒரு சின்ன ஒரு ஸ்வீட்டா அப்படி ஒரு ஏதாவது ஒன்று வச்சு ஒரு ரோலோ இல்லாட்டி ஒரு சின்ன ஏதாவது சின்ன சாக்லேட்டுகளையும் வைக்கலாம் அப்படி. இது என்ன இவ்வளோ வெரைட்டி, இப்போ இதுல ஒரு அஞ்சு இருக்கு ஆனால் வீக்குக்கு வீக் அப்டேட் ஆக போகுது. அதுதான் முக்கியமான விஷயம். அது நிறைய இது பெரிய ஒரு ஃபோக்கஸ் எல்லாம் போய்கொண்டிருக்கணும். உண்மையா நல்ல விஷயம். இதுல நாங்க ஒரு சும்மா சாதா டேஸ்ட் ஒன்ற பார்ப்போம். இது என்னன்னு சொல்றது அவ்வளவு அந்த சாக்லேட்டா இருக்குமே நல்லா இருக்கு. என்னன்னு சொன்னா அந்த கேக் தான் ஆக்கும் ஆனா சாக்லேட் கூட சாக்லேட் தன்மையா இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட சாக்லேட் சாப்பிடுற மாதிரியான தன்மை தான். இந்த இந்த பெரிய பெரிய கடைகளில் இருந்து நாங்கள் நிறைய காசு கொடுத்து பண்ணுற சாமான மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேக் பிளான் தான் ஆனால் அந்த சாக்லேட் தன்மை கொஞ்சம் கூடவே இருக்கு. இப்படியானது சில அந்த வெளிநாட்டுக்காரர் கூட விருப்பமாக இருக்கும். என்னென்னா அங்கே இருக்கும் அதை இங்கே கொடுக்க தாங்கள் அங்கேயே ஒரு செய்த ஃபீலிங்கை கரெக்டாக உணர்வினும். மதியது நார்மலாகவே ஒரு கேக் இதுண்ட கேக் என்னன்னு சொன்னா இதுல அந்த அக்கா சொன்னா சைஸுகள் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திரம் இது நார்மலா ஒரு சைஸை போட்டிருக்கேன்னு சொல்லியும் வேற வேற கேக் இப்ப இது என்ன சொல்ற சாக்லேட் இது போட்டு செய்யற மாதிரி பட்டர் கேக்குகள் வெட் கேக்குகள் எக்லஸ் கேக்குகள் அதெல்லாம் கூட விருப்பங்கள். இதெல்லாம் ஒரு தரத்துல பிள்ளைய சொல்ற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. என்னென்னாவே செய்யறது முக்கியமா என்னன்னு சொன்னா அந்த ஓர்டர் எடுக்கிறது ஒருக்க அடுத்ததா இருக்கக்கூடாது. எடுத்தா அது கட்டாயம் கண்டினியூ ஆகணும். இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா சாப்பாடு விஷயத்துல நாங்கள் புலப்படக்கூடாது தான் முக்கியமானது. இப்ப அநேகமானது இல்லாமே முந்திய ஒரு காலத்துல என்ன சொல்றதுன்றா ஆரோக்கியம் முக்கியமானு சொல்லி வீட்டு சாப்பாடு அப்படி இப்படி இடையில சும்மா கண்ட இந்த எல்லாம் சாப்பிடு. இப்ப திருப்பி அந்த ஆரோக்கியத்தை தோக்கித்தான் நான் போக வேண்டிய கட்டம் வந்துட்டு இருந்தா வருத்தான். யாருக்கு எடுத்தாலும் வருத்தான். ஆனா கடைகள்ல பொதுவாகவே பெரிய பெரிய ஹோட்டல்களில் இந்த கெமிக்கல் எல்லாம் குறைச்சி கொண்டு வரையணும். அந்த சின்ன சின்ன கடைகள் கெமிக்கலை போட்டு கொண்டுதான் இருக்குது. ஆனா கொஞ்சம் பெரிய இதுல நான் கடைசியா போன காணொலியில் சில சில ஹோட்டல்களை போட்டுருந்தாங்க. நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். ஆனால் எங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க நீங்க போய் இருக்க முயற்சி செய்து வேறங்க கொண்டு சொல்லியிருந்தாங்க. ஏன்னு சொன்னா இப்ப ஆரோக்கியத்தை நோக்கி தான் போட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த மசாலா அதுகள் இதுன்ற ஆரோக்கியமான இதுகளையே நான் போட்டு செய்யறேன். அப்படி பிரபலியமான பெரிய பெரிய பேக்கரிகளையே தங்களோட சாமான் தாங்கள்லாம் விற்கணும், தரமாக விற்கணும், தொடர்ந்து தரமாக கொடுக்கணும். விலையை பெற்று கிட்ட இன்றைக்கு 100 ரூபா இருந்தால் இந்த சாமான் இன்றைக்கு 100 ரூபா என்றால் பொருளாதாரத்தால் நாளைக்கு 150 ரூபா ஆகலாம், 200 ரூபா ஆகலாம், 300 ரூபா ஆகலாம். நீங்கள் விலையை கூட்டலாம். ஆனால் இதுன்ற பொருள் சைஸும் மாறாது,
டேஸ்ட்டும் மாறாது. அதுக்காகவே ஒரு கூட்டம் அந்த அலைமொழி கொண்டிருக்குது குறிப்பிட்ட ஒரு பேக் ஹவுஸில். நீங்கள் உங்களுக்கு எப்படி அங்கே நான் சொல்கிறேன் எந்த பேக் ஹவுஸ் என்று சொல்லி அவங்களோட விலை அப்படியே ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் தான், பொருளும் ஸ்டாண்டர்ட் தான். அப்போ எங்களுக்கு ஒருக்காது கேக்குன்றது சொல்லுவாங்க, இப்போ பேர்த்தி எந்த வருஷத்தில் ஒருக்காது தான் ஒரு அளவுக்கு பேர்த்தி நடக்கும். அப்போ கட்டாயம் நாங்கள் அங்கே போய் எடுத்தால் ஓகே. ஒரு வெளியில் 2000 பண்ணலாம் வேண்டாம் வந்து 4000 வந்தாலும் எங்களுக்கு அந்த 2000 பெரிய காசு இல்லை. ஏனென்றால் இப்போ 2000 வண்டி வட்டி போட்டுட்டு என்ன ரொட்டி மயக்கிறக்கென்று சொல்கிறதையும் விட நல்லதை வண்டி சாப்பிட்டு போகலாம் அப்படியான சூழ்நிலை தான். இப்போ எல்லாருமே அப்படித்தான் வந்து கொண்டிருக்கிறோம். கேக்கப்பட்டு ஒன்று வந்த எல்லாருமே சாப்பிடுவோம் வந்து கேக்க வட்டி போட்டால் அதை இப்படி அங்கே மூளைக்கு இருந்துடும். போத கேக் தான் சாப்பிட்றது வளமே. இப்போ அதே ஒரு அந்த கேக்கையே ஒரு சாப்பிட்றது, இப்போ மிட் நைட்டில் வெட்டுறது அப்படியானது அப்படியானதெல்லாம் செய்து தான் குடிக்கணும். நீங்களும் ஒருக்கா எல்லாருமே ஒருக்கா ஏழுமான அளவு இந்த சாம்பிள்கள் ரீதியில் ஒருக்கா முயற்சி செய்ய வரங்க. நான் அதை சொல்லியிருக்கேன் கொஞ்ச நாள் அந்த கடை திறந்தா சின்ன சின்னதாக செய்ய வைப்பினும் என்று. இன்னும் அவ்வளோத்துக்காக இப்போ தான் துவங்கினபடியாக வீட்டிலேருந்து செய்யணும் சின்ன ஃபங்க்ஷன்கள். அட்லீஸ்ட் ஒரு நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலியில் ஒரு பேர்த்டே இருக்கலாம், ஒரு 10 பேருக்கா சரி இப்படி ஒரு சாமான ஓட பண்ணி எடுத்தீங்கன்னா கட்டாயம் கொண்டு வந்து சரிவினும். இல்லாட்டி ஏதாவது ஒரு சாமான ஒரு கேக்கியோ என்னவோ ஒரு கணக்கான ஃபீஸ் அப்படி என்றாலும் கொண்டு தெரியும் பிரச்சனை இல்லை. இது உண்மையாகவே தரமாட்டான் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இல்லை கையில் எடுக்கல இந்த எல்லாமே இருக்கும். இதில் என்ன முக்கியமான சொல்லாமண்டா நாங்கள் சொல்கிறது என்னடா எங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதான் முக்கியமான விஷயம். அதுக்காண்டி நீங்கள் ஒருக்கா உங்களுக்கு உங்களோட ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அப்படியா ஃபங்க்ஷனாக ஏதாவது ஒன்று வருமெண்டா ஒரு கம்யூனிட்டி செய்து பார்க்கலாம். இதுவும் ஒரு வகை தான். இதில் மேலே அப்படி ஒரு டிசைன் எல்லாம் போட்டு இதில் இந்த பொளித்தினால் எல்லாம் செய்து இதுவுமே ஒரு பெரிய ஒரு பீஸாக தான் இருக்குது. ஒரு கப் ஒன்றும் இல்லை, இதில் பொளித்தினால் தான் செய்திருக்கணும் எல்லாமே. அதை நான் சொன்னேன் எல்லாமே இப்போ ஸ்வீட்டான ஐட்டத்தை தானே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி செய்து கொண்டு வரையினும். இப்போ இதில் கட்டாயம் நீங்கள் ஒரு பர்த்டே எடுக்க போகிறீங்களா எல்லாமே ஸ்வீட்டாக கொடுக்கலாது, அது எனக்கு விளங்குது. கட்டாயம் ஒரு ரோலோ பட்டிஸோ ஏதாவது ஒன்று கட்லெட்டோ ஏதாவது ஒன்று பிருந்தே ஆகணும். நாங்கள் சரி இப்போ பர்த்டேக்கு பண்ணுறோம்னா கேக் அடுத்தது ரோல் அது மாதிரிதான். அப்போ நீங்கள் அப்படி சொல்லலாம் ஒரு சின்ன பாக்ஸ் இருந்தால் ஒரு 4 சாமான் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு சின்ன ஒரு சாக்லேட்டும் வச்சு ரெண்டாவது செய்ய தெரியும் கட்டாயம். எல்லாமே ஸ்வீட் தான், ஆனால் ஒவ்வொன்றுமே வித்தியாசமாக இருக்குது. இது ஒரு சாக்லேட் கூடின சாக்லேட் மாதிரி ஒரு வித்தியாசமான டேஸ்ட். இது கேக் நோமலா இது என்னென்னு சொல்ல தெரியல. அந்த சாக்லேட் இருக்கு தான், ஆனால் வித்தியாசமான ஒரு இனிப்பா இருக்கு. கேக் தான் எல்லாமே ஒரு கேக் வெரைட்டி தான். அதுலயும் அந்த ஒவ்வொரு இருக்கும் ஆனால் இதுகளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குமான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல உண்மையிலேயே பேரை சொல்ல மாறி சொல்ல கூடாது. டேஸ்ட்டுகளில் குறை சொல்ல ஒன்றும் இல்லை. கட்டாயம் நான் நல்லதண்டே சொல்லலாம். நீங்கள் சாப்பிட்டு பார்க்க தேவையில்லை மாதிரி தான் இருக்கு. உண்மையாக நல்லா இருக்கு. அந்த அக்கா ஏதாவது ஒரு கடைகளில் கொடுத்தாருன்னா நாங்கள் அங்கே பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒரு கடையை அப்படி ஒரு பேக்கரியோ அப்படி தான் சொல்லுங்கள். இப்போ பேக்கரிக்காக அது என்னென்னா இப்போ ஒரு தனியாக அதை வேண்ட விரும்ப மாட்டேன். தாங்களே அதை போய் கேட்க போனால் இன்னொரு கேரக்டர் என்னென்னா அப்படி ஒரு ஐடியா இருக்குன்னுட்டு அதை வாங்கிடு வேணும். அதால் நாங்கள் போய் அவங்க வழியை காட்டிட்டு போயிட்டே வந்த மாதிரி இருக்கும். அது ஒரு இதுதான். இப்போ முக்கியமாக என்னென்னா இந்த ஆம்பளைகளை விட பொம்பளைகள் தான் இப்படி இப்படி பழைய பழைய பிஸ்னஸ் கூடிக்கொண்டு போகுது. என்ன கட்டத்தில் போகுதுன்றது தான் தெரியல. நல்ல உண்மையாக திறமையானவே கட்டாயம் இன்னும் ஒரு வழியில் எங்களோட திறமையில வெளிப்படுத்த தான் வேணும். இதுவும் ஒரு கப் கேக் தான். ஃபுல்லாக மேலே ஐசிங் போட்டிருக்கணும். உள்ளுக்கு கப் கேக் இது நார்மலாக அந்த என்ன சொல்கிறது அந்த வெள்ளை பட்டர் கேக் என்ன அப்படி தானே பட்டர் கேக் அந்த இந்த கேக் மேலே ஐசிங் அடிச்சிருக்கு. அந்த இதைத்தான் நான் சொன்னேன் இந்த இது ஒரு பிங் மாதிரி அடிச்சிருக்கணும். இதில் போட்டுட்டு கொடுத்தா ஒரு கும்பளை பிள்ளைன்ற பர்த்டேக்கு ஓகே. அதே மாதிரி ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு லைட் ப்ளூவில் அடிச்சு விட்டா ரைட். எந்த இப்போ எல்லாம் கலர் தான், கலர் தான் முக்கியம். கல்யாண உடம்பு போகிறதா பிரச்சனை செஞ்சாதையும் ஒரே உடுப்பு போட போடாதான் இப்போ போகலை. இப்போ மகன்னா மகனுக்கும் அதே உடுப்பு, அப்பா மகன் உண்டு அம்மா மகளுண்டு. அப்போ இல்லாமே என்ன சொல்கிறது பார்க்கறது அழகாக இருக்கணும், அதே நேரத்தில் டேஸ்டாக இருக்கணும். அதுதான் முக்கியம். இப்போ ஒரு வீட்டில் இருந்தோண்டி முயற்சியாக செய்கிறது ஒரு பெரிய விஷயம். என்னோட பெரிய ஒரு
தொழில் இதுல இருந்து வந்து ஒரு பேக்கரியோ அப்படி இருந்துட்டு அவன் இதை செய்ய கேவைக்கு பெருசா தெரியாது, சும்மா செய்யறான் இதோட கப் கேக் அடிக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனா இப்படி அந்த தனிய வேத முயற்சி செய்து செய்யக்க உண்மையா பாராட்டக்கூடிய விஷயம் தான். போக்ஸுல வைக்கிறோம் பாருன் பட் இதுதான் நான் சொன்ன அந்த என்னது குக்கீஸ் ஐட்டம் இதில் வடிவம் எல்லாமே போக்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லாமல் நீட்டா இல்லை எனக்கு வடிவாத்தான் செய்யணும் பார்த்தீங்க என்ன தெரியும் இந்த குக்கீஸ் அந்த ஹார்ட் ஷேப்பை பார்த்தீங்களா அந்த அச்சுகளை எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிந்து இந்த பெரிய எப்படி ஒரு டிசைன் பெருசாக எதோ வாரது இல்லை ஒரு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் நினைக்கிறேன் இந்த சரி இதை கையாலே சாப்பிடலாம் நினைக்கிறேன் கட்டிப்பா. இதுவுமே நடுவுக்குள்ளே ஒன்று இருக்கு கேக் மாதிரி ஐட்டம் மேல என்ன சொல்றது வெளிநாட்டு மில்க் சாக்லேட் வைட் சாக்லேட் இருக்கு வெளிநாட்டுமே இப்ப இங்கேயும் வந்துட்டு அந்த சாக்லேட்டை ரெண்டு சைட்டும் வச்சு நடுவில் ஒரு இப்படி ஒரு கேக்குங்க ஒரு இது மாதிரி இது குக்கீஸ் அந்த மாதிரி தான் நம்ம சொன்னாங்க ஏதோ குக்கீஸ் பேர் மாதிரி பேர் ஒன்றுமே உண்மையாக தெரியாது தெரியாமல் சொல்லக்கூடாது எல்லாமே நல்லா இருக்கு. இதுதான் அந்த அவைந்து என்னென்னா ஒரு டிசைனர் சில அவ்வளோ வேறு வேறு எல்லாம் இருக்குமென்று நினைக்கிறேன் கூட சூஸ் பண்ணலாம் ஒரு சைஸை பெருப்பிக்கலாம் தினையுமா ஏதோ பொருட்கள் எல்லாம் கிலோவிலையும் கொடுக்குறதான்னு சொல்லியிருந்தவா இப்போ கேக்குண்டா இப்போ தூர எடுத்த ஆக்கள் ஒரு கிலோவை அங்கே சிலவளை கூட வந்தலாமேண்டா இப்போ தான் நான் சொல்லி நேரம் போட்டு அப்படி சாமான் அங்கே போயிடும் பஸ்ஸுகளே கொடுத்துடலாம் அப்படி இருந்த சாமான் இதில் ஒரு 50 இதில் வந்து நீங்கள் ஒரே அடியாமல் இருக்கக்கூடிய மாதிரி வசதி இருக்குங்க தனித்தனி பாக்ஸ்ண்டா நீங்கள் யோசிக்கலாம் கொஞ்சம் செலவுகள் கூடலாம் அப்படி இப்படின்னு அதுகளும் உண்மை தான் இல்லையண்டு இல்லையா அப்போ அதையும் அதுக்காக கூட்டுறதும் இல்லை நாங்களும் அதுக்காக விலத்துறது இல்லை என்னென்னா ஒரு பாக்ஸ் எடுத்து அதுக்கு ஒன்று பாக்ஸ் எடுத்து இப்போ ஒன்றண்டைக்கு தெரியாது ஒரு பாக்ஸ்ண்டா சரி ஒரு 10-5 ரூபாண்டு போயிடும் இப்போ தொகையாக போயிருக்கு அது இந்த அமௌண்ட் கூடிக்கொண்டு தான் போக போகுது அதே நேரத்தில் இப்படி ஒன்று பிரிண்ட் எடுத்து செய்யறேன்டாலே உங்களை விளங்கும் 37 என்ன மாதிரி ரேட் வருமென்று சொல்லி அப்போ அதை அதை செய்து அப்படி ஒவ்வொன்று செய்யக்க கூடவே இருக்கும் அப்போ நீங்கள் ஜோசிக்கிறாங்க ரைட் இப்போ நான் ரெண்டு சாமானை கொடுக்க போகிறேன் இதோட ரோலை கொடுக்க போகிறேன்னு ஜோதிச்சா சரி இதில் ஒரு 50 அனுப்புங்கோ இதில் ஒரு 50 அனுப்புங்கோ என்று சொன்னேன் என்னென்னா முக்கியமாக சொன்னால் இது ஒரு வித்தியாசம் இப்போ என்ன நான் நோமலாக கப் கேக் வரேன் இப்படி கப் எப்படி வேறு மாதிரி பிறகு கொள்ளும் அப்படியான இதுகள் இருக்குது இப்போ பொக்ஸாக வரைக்கும் இன்னொரு என்னென்ன சொன்னால் இந்த இப்படி ஸ்பூன்கள் எல்லாம் வரைக்கும் நீட்டாகவே இல்லை சாப்பிட முடிச்சுருந்தாலும் எந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்களும் நீட்டாக போவோம் இப்போ இதுகளில் ஒயிட் ஷர்ட்டுகளோ இல்லை ஷர்ட்டுகளாண்டா பிறகு எல்லாம் ரைசிங்குகள் அப்படியான இதுகள் இருக்கேக்க ஸ்பூன்ண்டா பொக்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சுகர பிரச்சனையும் இருக்காது சிவண்ணைக்கு அண்டு அப்படியான நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும் இந்த இதே அதை மெயினாக நீங்கள் செய்யறபடியா பேக்கிங்கோடு எடுக்கிறது என்ன பொறுத்தளவில் பெஸ்ட்டாண்டு தான் நான் கருதுவேன் நானாக இருந்தேன் என்னென்னு சொன்னால் ஒரு 50 பேர் தேவையான 50 பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுடுவேன் ஓகே எல்லாருமே தூக்கி கொடுத்தாச்சு சாப்பிட்டுடும் சத்தியெல்லாம் சின்ன பிள்ளைக்கு ஒரு பாக்ஸை கொடுக்க 4 சாமான் இருக்கு பிள்ளை சாப்பிடாட்டி மேலே கொண்டு போய் டைம் சாப்பிடக்கூடிய வசதி இருக்கும் இந்த ஒரு பாக்ஸ்ண்டா 4 பிள்ளைய வரைக்கும் ரெண்டில் அம்மா அப்பா எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெண்டை கொண்டு அப்புறம் சாப்பிடலாம் சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்வீட்டண்டா விருப்பம் தானே அப்போ அப்படியான இதுகளுக்கு வித்தியாசமாக இருக்கு இந்த அப்படியான ஸ்பூன்கள் அதில் வச்சிருக்கிறத அளவுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும் பொருட்களை மாற்றிக்கொள்ளலாம் எல்லாமே இப்படி ஸ்வீட்டாக தேவையில் ஒரு கேக்கை வைக்கலாம் அதோட மற்ற ஏதாவது ஒன்றை வச்சு வச்சுட்டு ஒரு கட்டாயம் உறப்பான சாப்பாடு வந்து வெஜ்ஜே ஆகத்தான் போகணும் அதுவும் ஜாழ்ப்பாணம் வந்தால் கட்டாயம் தேவை தான் எல்லாரும் எண்ணெய் எல்லாம் நீக்கிது ரெண்டு பேரும் மற்றது இப்போ வெரத்தக்காரர் டயபெட்டிக்காரர் முக்கியமாக ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கண்டா கட்டாயம் 2 பேருக்கு மேலே டயபெட்டி இருந்தே ஆகும் அது யாருமே மறுப்பு தெரிவிக்கிறாரு அது உண்மையான இது காலப்போக்கில் கூட்டிகிட்டே போகும் போலயே குறைய சான்ஸ் இல்லை அப்போ கட்டாயம் ரோலர் வச்சாதான் ஹஸ்பண்ட் பை ஃபோன் பண்ணாலும் அவங்க ஒரு ஆள் உரையை போயிடணும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு கொள்ளலாம் ரைட் அது அடுத்த விஷயங்கள் இப்போ இதை நாங்கள் இதில் உண்மையாகவே இந்த பொருள் தரமான பொருள் தான் நீங்கள் பல்காக ஆர்டர் பண்ணலாம் கொஞ்சமாக ஆர்டர் பண்ணலாம் சாம்பிள் பார்த்தே ஆர்டர் பண்ணலாம் அதுக்கு தான் நாங்கள் மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் இந்த நிறைய லயன்ஸ் கிளப்புகள் மற்ற ஸ்போர்ட்ஸ் மீட்டுகள் அப்புறம் ஸ்கூல் மீட்டிங்குகள் ஓல்ட் பாய்ஸ் மீட்டிங்குகள் அப்படி நிறைய இப்போ எல்லாம் பெரிய பெரிய மீட்டிங்குகள் எல்லாமே ஹோல்கள் அப்படி நடக்குது அதையெல்லாம் கட்டாயம் இப்படி மீட் லியோ லியோ லயன்ஸ் கிளப் லியோ கிளப்புகள் நிறைய மீட்டிங்குகள் செய்கிறவ வீக்கு செய்யணும் 15 நாளைக்கு ஒருக்கா செய்யணும் அதையெல்லாம் இப்படி ஆர்டர் எடுக்கலாம் நிறைய எங்களுக்கு லிங்க் இருக்குது நான் கொடுத்துருக்குறேன் அந்த அக்காவுக்கு
எங்கட வீடியோ பாக்குறாக்கள் கட்டாயம் அந்த அக்காக்களுக்கு ஆதரவு கொடுங்க. என்னோட முயற்சிக்கு நாங்க உண்மையாவே வாழ்த்தோனும். இப்படி ஒரு சின்னனா துவங்கினும் ஆனா பெரிய என்ன சொல்ற பெரிய கோலோட தான் போயினும். இப்படி எடுத்தோடனே நாங்கள் முதல் கேக்கு வட்டி போட்டு பீஸ் அடுக்கி போட்டு கேக் விற்பனைக்கு இருக்கு ஒரு கிலோ அளவு அப்படித்தான் இல்லையாருமே துவங்கி வேணும். ஆனால் இது எடுத்த வீச்சுக்கு இப்படி செய்யணும் உண்மையாவே அது சம்பந்தமா படிச்சு மிதிக்கணும்னு சொல்லியிருக்கணும். அதால எந்த விதமான வேலை தேவையில்லை. அதுக்காக தொடர்ந்து செய்யக்க தரத்தை மாத்தி வேணும்னு நீங்க எதிர்பார்க்கலாது. சில இப்ப பிசினஸ்கள் அப்படித்தான் உங்களுக்கு தெரியும் செய்வாங்க. டேஸ்ட் புரிய வட்டிச்சா முதல்ல மசாலாக்கள் எல்லாம் போட்டாடி நடக்கும். கொத்துரட்டியல் ரைட்ஸ் கைசுகளுக்கு புறவாட்டம் உண்டைங்கான கிடைக்காது. வெறும் வெள்ளச்சோறுக்கு குழம்ப விட்ட மாதிரி தான் இருக்கு மாதிரி நோமலா கடைகள் நடக்கிற விஷயம். இது தரத்துல மாற்றம் பெறாது. தரம் தரமாகவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் டேஸ்ட்டு பார்க்கவே ஒரு அழகா இருக்குன்னு. ரைட், இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் இதை நான் இந்த விசிட்டிங் கார்ட் நான் இதில் இதுண்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் பாருங்கோ, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது. இப்போ தான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். நான் நேற்று தான் போய் பார்த்துறேன். கொஞ்சம் நான் போட்டிருக்கணும் இன்னும் ஃபுல்லாக அப்டேட் பண்ண வலிக்கிறேன். நீங்கள் வீக் வீக்காக தான் ஒவ்வொரு சாமானாக செய்ய போயணுமென்று நீ இப்படி ஃபோனில் காய்ச்சல் நடக்க என்னென்ன செய்ய போகிறீங்களா வீக் வீக்காக புதுசு புதுசாக செய்ய வேணும் ஏதாவது வந்து செய்து கூட்டிகிட்டே போவோம்ங்கிற லிஸ்ட்டை கூட்டிகிட்டு போவினும் அப்படின்ற ஆல்பத்தில் பேஜ் கூட்டிகிட்டு போவோம். அப்போ நீங்கள் உங்களுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதில் இதை கேட்கண்டா இதில் எப்படியும் ஒரு அஞ்சு வெரைட்டியில் வேறு இது இந்த கேக்கண்டா இதுலேயும் ஒரு அஞ்சு வெரைட்டியில் வரும். கலர்ஸ் மாறலாம், அதில் இந்த இன்க்ரீடியன்ஸ் மாறலாம், அப்படி ஏதாவது ஒன்று மாறிக்கொண்டு போவோம். இது இதுவும் நிறைய வரும். இதை விட அந்த சின்ன சின்ன குக்கீஸ் ஐட்டங்கள் அப்படி இப்படி எல்லாம் ஒவ்வொரு இதுகள்லையும் மாறிக்கொண்டு வரும். மாறிக்கொண்டேன்னா கூடிக்கொண்டு வரும். அப்போ உங்களுக்கு எது இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ ஃபங்க்ஷன் இருந்தால் நீங்கள் வெட்டிங்கோ என்னவோ இப்போ அறுபதாவது பர்த்டே அப்படி வயது போனாக்கண்ட பர்த்டே என்ன அதுக்கேற்ற மாதிரி அப்படி இப்படி என்ன எல்லாமே செய்வோம். எல்லாம் இல்லை இதில் பார்த்தீங்கன்றா தெரியும் இந்த ஃபோனைக்கிட்ட கொண்டு வரணும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் வந்து கோண்டாவில், ஈஸ்ட் கோண்டாவில். இதுதான் ஃபோன் நம்பர். நீங்கள் இதை கண்டெக்ட் பண்ணினீங்கன்னா இப்போ பேங்க் ஆர்டர் இல்லாட்டி ஒரு லயன்ஸ் கிளப் இல்லை இது என்று சொன்னாவே வந்து ஃபோனில் காய்ச்சி கொள்ளலாம். இல்லாட்டி ஒரு சாம்பிளை நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த இடத்துல சாம்பிளை தாங்கோ அப்படி இப்படின்னு சொல்லி கட்டாயம் உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஒரு கட்டாயம் ஃபங்க்ஷன் என்று சொன்னால் நீங்கள் கட்டாயம் சோட்டிஸ் எடுப்பீங்கள்லான் ஒரு முறை வைக்க ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்ப்போம். அதுக்கு பிறகு நீங்கள் கண்டினியூ பண்ணுறதா இல்லையா உங்களுக்கு பட்ஜெட்டுகளும் பிரச்சனைகள் இருக்குது. இப்போ குமனான மீட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை பட்ஜெட் இவ்வளவுக்கு செய்யணும். இப்போ கவர்மெண்ட்டுகள் இந்த இது என்ன அதுவும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைதா அந்த ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நீங்கள் முதல்ல சாம்பிள் எடுக்கிய பட்ஜெட்டுகளை கேட்டுக்கொள்ளலாம் தானே. இப்போ நீங்கள் கண்டினியூவாக அடுப்பீங்க இப்போ ஒருக்க சாம்பிளை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். அப்போ இதை கண்டினியூவாக வச்சுருக்கணும். ஆனால் உங்களோட பட்ஜெட்டுக்கு சில வேலை கொஞ்சம் கூடவே இருக்கலாம். ஒரு கடைக்கு ஒரு 10,000 ரூபாய் பட்ஜெட் இது ஒரு 12,000 முடியுது. சரி, அப்போ அதே அதை வீட்டை சொல்லி சரி அவை 7 மாத அளவு குறைச்சி விடுவினும். நீங்களும் சரி 2 பேரும் காய்ச்சி கழிச்சு ஏதோ ஒரு முடிவுக்கு வரலாம். பொருளை நீங்கள் பார்த்த பிறகு அது இந்த முடிவை நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சாம்பிள் தெரிவிக்கணும். அதான் முக்கியம்னா சாம்பிள் சாம்பிளில் இருக்கிற மாதிரியே பொருள் தொடர்ந்து வரும். அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளலாம். என்ன சொன்னால் சாம்பிளுக்கு நல்லதை கொண்டு வந்து தந்துட்டினும் பிறகு உள்ளுக்கு இருந்து இப்போ கடைகளில் போனால் 300 ரூபாய் சாப்பாடு நல்லா இருக்கிறாங்க அடுக்கி விட்டது பார்க்க உள்ளுக்கு எல்லாம் பாசலை கட்டிக்கொண்டு வந்தால் இங்கே அவியாத ரோல் கிடக்கு பழைய கதை உள்ளு கிடக்கு அப்படி எப்படி பிரச்சனை நிறைய இருக்குது. இவே இப்படி தொடர்ந்து பெண்களாக செய்கிறபடியாக தொடர்ந்து செய்யணுமென்ற ஒரு ஆர்வத்தில் தான் இப்படி ஒரு பிஸ்னஸையே துவங்கி இருக்கணும். கட்டாயமாக்கு ஒரு ஆதரவை நான் கொடுப்போம். எங்களுக்கு ஏறுமான அளவு நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். மற்றது என்னென்னு சொன்னால் அதை தொடர்ந்து செய்யணும். மற்றது கேக், அந்த பர்த்டே கேக் நான் சொன்ன மாதிரி பர்த்டே கேக் பர்த்டே கேக் அந்த ஃபுல் டேபிள் டெக்கரேஷன் எல்லாமே செய்கிறேன்னு சொல்லியிருக்கணும். அது சம்மந்தமான ஃபோட்டோஸ்கள் எல்லாம் அந்த பேஜில் போடப்போகிறோன்னு சொன்ன எடுத்து வச்சிருக்கணும். போட இப்போ தான் அந்த நேம் எல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு தங்களுக்கு அந்த ஒரு பெயர் உருவாக்கி இருக்கணும். மற்றது ஃபோன் நம்பர் இருக்குது. இல்லை இன்ஸ்டா ஃபேஸ்புக்குண்ட நேம் எதே நேம் தான் நான் இதில் ஃபோட்டோஸ் எடுத்து போட்டு இதில் தம்ப்நெயிலே மெட் பண்ணி விடுறேன். அதோட இந்த டீட்டெயில்ஸும் ஃபுல்லாகவே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் கரெக்டாக பாருங்கோ. ஒரு சந்தர்ப்பம் எப்படியும் வருடம் வருடம் எல்லாருக்குமே பர்த்டே வர வளமை ஒரு பர்த்டேயாக இவைக்கு கொடுத்து பார்ப்போம். தொடர்ந்து ஓர்டர் அவைக்காண்டது அதை தார பொருளில் தான் இருக்குது. எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு தந்த பொருள் நல்லா தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு தர பொருள் உங்களுக்கு நல்லா இருக்கான்னு சொன்னால் நீங்கள் தொடர்ந்து அவையோடு இருக்கலாம். பிறகு நீங்கள் அடுத்த பர்த்டே போய்க்க பொருட்கள் கூடிடும். அதால்
நீங்கள் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி கொண்டே இருக்கலாம். ஒவ்வொருக்கா நீங்கள் ஓட பண்ணிக்கு சாம்பிளை கேளுங்க, கரெக்டாக வேணும். நான் ஓட கொடுக்க போகிறோம் சாப்பாடை பார்க்காம கொடுக்கிறாதே, நீங்கள் கொடுக்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு மூத்த பிள்ளைக்கு இப்போ அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஓடரை கொடுங்க, சாம்பிளை வந்து சாப்பிட்டுட்டு கொடுங்க ஓடரை. அது மாதிரி அதுக்கான 10 ஓடருக்கு 10 சாம்பிள் கேட்குறீங்கள, ஒரு சாம்பிளை கேட்டு சாப்பிடுங்க. அப்புறம் அடுத்த இன்னொரு பவாக்கு வரைக்க சாமானை மாற்றுங்க. ஏன் ஒரே மாதிரி கொடுக்காம கேக்குன்னா கேக் இருக்கட்டும், அதில் கேக்கில் போய் ஒரு வெரைட்டி வேறும் அதை கொடுங்க. இதெல்லாம் மாற்றி கொடுங்க, ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குங்க. மற்றது இந்த காணொலியோட முடிச்சுக்கொள்வோம். எங்களோட சேனலுக்கு முதல் தடவையாக வந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. என்னன்னு சொன்னால், நாங்கள் இப்போ புதுசு புதுசாக காணொலிகளை போட்டுக்கொண்டு வரோம். இப்படியான சந்தர்ப்பங்களும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கணும். நான் ஃபுட் ரிவ்யூ எல்லாம் போடுறாங்கலாம், நாங்கள் யாருமே அதை கூப்பிட்டு போடுறதில்ல. நாங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா முதல் திறன் போய் சும்மா சாப்பிடுவோம், மூக்கி பிடிச்சிருக்கா அப்போ சும்மா ஒரு வீடியோ ஒன்று செய்து போடுவோம். இப்போ கடைசியாக கூட சங்கான மெஸ் போட்டு நாங்கள் முதல் போய் சாப்பிட்ருந்தோம். நாங்கள் அந்த இடமும் அதையும் பார்க்க ஒரு ரசனையாக இருந்துச்சு. அப்போ திருப்பி ஒரு கப்போய் சாப்பிட்டுட்டு அந்த ஒரு போட்டோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு தான் போட்டோம் நாங்கள். ஆனால் நிறைய பேர் சொல்லியிருந்தவன் உண்மையாகவே நல்ல கடை, நாங்கள் போயிருந்தேன், நாங்கள் சாப்பிட்ட நாங்கள் அந்த என்வயர்மெண்ட்ல இருந்து எல்லாமே காக்கள் பழகிற விதங்கள் அதுகள் மற்ற அந்த ஒரு உள்ளுக்கு போனோன்னே ஒரு என்ன சொல்ற அதுன்ற ஒரு கவச்சி உண்மையாகவே நல்லா இருக்கும். பார்த்தா தெரியும் மெயின் ஸ்ட்ரீட்ல இருக்கு அந்த கடை, அதுன்ற பிரான்ச் சங்கானையில் இருக்கு. நாங்கள் மெயின் ஸ்ட்ரீட்லாம் போயிருந்தோம், நாங்கள் ஓப்பன் பண்ணி 2 நாள் போயிருந்தாங்க. சரியான கிராவ் அப்பவே ஜோதிச்சினாங்க, அப்ப ஏதோ இருக்கு இருக்கு சரி அந்த போய் அப்படி சாப்பிட்டு உண்மையாகவே போட்டுனாங்க, நல்லா இருந்தது. அப்படியான விஷயங்கள்லாம் இப்போ எங்களுக்கு இன்னுமே நிறைய நிறைய இருக்கு. போக டைம் இல்லாமல் இருக்காதான் முக்கியமான விஷயம். பவா 2வது பவா கிடைச்சிட்டா அவாவோட இருக்கணும், அம்மா வலிக்கு வேலை அம்மா வீட்டோட. இப்போ நான் வீடியோ நேற்றுலாம் போய் இப்போ கண்டினியூவா எடுக்கையில் சும்மா எடுத்து 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 தான் வீடியோ வீட்டை வந்து ஒய்ஸாக கொடுத்து அப்படி செய்தோன்ட்ருக்கிறேன். அதோட தெரியுமுங்கிற கடையண்டா சிறை அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். விடிய 9:00 உள்ள போனால் வெளியில பின்னேரம் வர வெளியில 9 பின்னேரம் வெளியில வர 9 தான். அப்போ எங்கேயுமே போயிடாது, அதையும் விடவும் இயலாது. அதுதான் முக்கியமான விஷயம். அதால் நாங்கள் அந்த டைம் கிடைக்கிற நேரம் இந்த டியூட்டி பெயின் கொண்டு போகணும். அது எங்களுக்கு வருமானம்ன்றதை தாண்டி அதோட அடையாளமாக இருக்கணும்ன்றதை இந்த டாக்குமெண்டரி நாங்கள் என்னென்னத்தை திண்டமெண்டு. இப்போ நான் என்னத்தை சின்னதில் செய்தேன்னு எனக்கு தெரியாது, அதை சொல்கிறத கேட்பினதை வேற ஒன்றுமே தெரியாது. அப்போ அந்தளவுக்கு டெக்னாலஜி இல்லை. இப்போ மகன் இதுகளை நாங்களே ஒவ்வொன்று ஃபோட்டோ எடுக்கிறோம், மண் மந்தா ஃபோட்டோ எடுக்கிறோம், ஆல்பத்தில் ஃபோட்டோ வச்சுக்கிறோம். அப்போ தம்பி பாக்கியக்கே அவருக்கு ஆசையாக இருக்கும், அப்பா அப்படி எடுத்து வச்சிருக்கிறார் வந்து தங்கச்சியை காட்டுவார், அப்படி காட்டுன்னு இப்படி காட்டுனா அதுக்கு உண்மையாவது ஆசையாக இருக்கும். அது ஒரு தாங்கள் வளர்ந்து வரும் பிள்ளைகள் அவை என்ற காட்டைக்கு அதுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். அது உண்மையாகவே ஒரு முக்கியமான விஷயம். அந்த காலத்துல இந்த வசதிகள் இல்லை. இப்போ நாங்களும் யோசிக்கிறது தான், எங்களுக்கு மாதம் மாதம் ஃபோட்டோ எடுக்கல, என்னென்ன ஃபோட்டோ எடுக்கிறது ஃபோன் இல்லை, கேமரா இல்லை. இப்போ கேமரா பிடிச்சி ஒரு படம் எடுத்தால் 100 ரூபா 200 ரூபான்னு அந்த காலத்தில் அது பெரிய ஒரு ஒரு புகத்தி என்றாலும் ஒரு 20 படத்தை நிப்பாட்டிடுமே, 20 2000 வரும் அந்த காலத்தில். அப்போ அது ஒரு தவிக்க முடியாத ஒரு காரணங்கள். அப்போ இப்படியான இதுகள் இருக்கீங்க, நாங்கள் உண்மையாகவே இந்த இதுகளை நாங்கள் போடுற வீடியோ ஃபுல்லாகவே இப்படியானதுகள் கிடைச்சா வீட்டு இருந்து செய்துட்டு போட்டுவோம். மற்றது வெளிக்கிட்ட வந்தால் சண்டே தான், மற்றது ஆஃப்டர் 9 9 தாண்டினா தான் வெளியில் போவோம், வீடியோ எடுப்போம். அடுத்த நாள் பகல் வந்து எடிட் பண்ணிட்டு போடுறது, சண்டே என்றா எங்கேயாவது போய் எடுக்கிறது. எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் ரன் ஆகி கொண்டு போகுது. இடையில ஒரு சின்ன சின்ன பிரச்சனையால யூடியூப்ல கொஞ்சம் பிரச்சனை பட்டது, பிறகு இப்போ ஓகேயா இருக்கு போய்கொண்டு இருக்குது. எங்களை தேடி நிறைய புறவு கடைகள் எல்லாம் அடிச்சவை, அதுல எங்களுக்கு டைம்கள் அந்த பிரச்சனையால ஒரு 2 கடைகள் அண்ணன் அடிச்சு கொண்டே இருப்பார். அப்போ எடுத்து போட்டு செஞ்ச நாங்கள் நேரம்ன்றதுதான் பெரிய பிரச்சனை. இருந்தாலும் எங்களை நாங்கள் என்னன்னு சொன்னால் உழைப்பை தாண்டி இது ஒரு பதிவாக வச்சிருக்கணும். ஒரு காலத்தில் நாங்கள் வயது போய் படுக்கையில் இருக்கியோ இயலாமல் இருக்கியோ தட்டி பார்க்கலாம், ஆ ரைட் நாங்கள் இதெல்லாம் போயிருக்கிறோம் என்று சொல்லி அப்படியான சந்தர்ப்பங்களை யூடியூப் வழங்கியிருக்கு. இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, நாங்கள் வீடியோவை சுவாரஸ்யமாக தருவோம். அதோட நேரத்தில் நான் அண்ணனாயிட்டு இருந்த பிளேலிஸ்ட் இப்போ கண்டினியூ ஆகிக்கொண்டிருக்கு. முண்டப்பட்ட நாளைக்கு அந்த வீடியோ போகிறோம். பவா பிறந்துட்டேன், நான் பவா பிறந்த பிறகு அந்த வீடியோ போட வலிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ 2 வீடியோ போட்டுட்டோம். நீ அடுத்தடுத்த பலகாப்பு அப்படி இப்படி என்று நிறைய போய்கொண்டிருக்கோம். நீயா சின்ன ரெண்டு சின்ன சின்ன இதுகள் எல்லாம் இப்படி போய்கொண்டிருக்கு, நீங்கள் அதையும் பார்த்துக்கொள்ளலாம். எங்களோட வாழ்க்கை நடைமுறை அதில் வந்து கொண்டிருக்கும். கிட்டத்தட்ட அந்த பிளேலிஸ்ட்டில் அன்னையும் தங்கச்சிண்டையும் தான் வந்து கொண்டிருக்கும். குளப்படியிலேருந்து குசும்புலேருந்து எல்லாமே வந்து கொண்டிருக்கும். தொடர்ந்து பாருங்கோ, இவையும் மறந்துடாதீங்கோ. இன்னொரு சுவாரஸ்யமான காணொலியில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.